கர்ப்பகால நீரிழிவு அல்லது ஜெஸ்டேஷனல் டயபெட்டீஸ் என்றால் என்ன? இந்த நோயால் யாரெல்லாம் ஆபத்தில் உள்ளனர்? இந்த நோய்க்கான காரணங்கள் மற்றும் அறிகுறிகள் என்னென்ன? ஜெஸ்டேஷனல் டயபெட்டீஸ்னு சொல்றது இந்த கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் இருக்கக்கூடிய டைம்ல வரக்கூடிய நீரிழிவு நோய் தான். இது கிட்டத்தட்ட இந்த இரண்டாம் வகையான நீரிழிவு நோய் மாதிரி தான் அது. அதாவது இந்த கர்ப்பமா இருக்கும்போது என்ன ஆயிடும்னா, இந்த உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ், அந்த லேடியுடைய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு அளவுக்கு மேல போகும். அதனால என்ன ஆயிடும்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றது வந்து டெவலப் ஆயிடும். அதாவது இன்சுலின், நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாது. ஸோ என்ன அது வேண்டி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கணையத்துல இருக்கிற இன்சுலின் வந்து நிறைய சுரக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி சுரக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஹெரிடிட்ரி இருக்கிறவங்களுக்கோ அல்லது அந்த நீரிழிவு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கோ அந்த கர்ப்ப காலத்துல வந்து நீரிழிவு நோய் வந்துடும். ஆனா டெலிவரிக்கு அப்புறம் அந்த நீரிழிவு நோய் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்றேன். We'll be right back.